you to know what's going king. It's time for all the kings and queens. Yes. Yes. Nita, look, baby. Okay, baby. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் இன்று முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். ஐயோ, காசு மொத்தமா செலவாயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? தம்பி, இதுல 1000 தான் இருக்கு. அப்புறமா பரவாயில்லக்கா, பேலன்ஸ் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரி தம்பி, வரேக்கா. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குப்பா. ஏம்மா? நீ எல்லாருக்கும் எப்படி போடணும்னு சொன்ன மாதிரி தெரியல, நீ அவங்களுக்கு போட்டு விட்ட மாதிரி தெரியுது. உலகத்துல எதை வேணாலும் சந்தேகப்படலாம், ஆனா போது போது, நானே சொல்லவா? தாலி கட்டின புருஷனை மட்டும் சந்தேகப்படவே கூடாது. இதானே உன் டயலாக? என்ன பண்றது, ஒரே டயலாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. பிச்சிடுவா உன்ன. உண்மையே சொல்றா, நீ எல்லாருக்கும் எப்படி போடணும்னு சொன்னியா, இல்ல எல்லாருக்கும் போய் போய் போட்டு காமிச்சியா? சத்தியமாப்பா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நெயில் பாலிஷே போடுறேன். அப்படியா? நெயில் ஆர்ட் கூட பண்ணுவேன். நிஜமாவா? ஆமா, ட்ரை பண்ணலாமா? ஓகே, சரி. ஐயோ, பணம் சுத்தமா இல்லையே, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? எடுக்க மாட்டேங்கிறாங்களே, கையில கொடுத்த காசு அம்பட்டும் தேர்ந்து போச்சு, இப்ப என்ன பண்றது? என்னம்மா, இன்னும் தூங்கலையா? இல்ல, எனக்கு இன்னும் தூக்கம் வரல, நீ தூங்க. ஹஸ்பண்டோட ஆர்ட்ட ரசிக்கலாம், ஆனா நெயில் ஆர்ட்ட இவ்வளவு நேரம் ரசிக்கிறது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, தூங்க. அனுமா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஒண்ணும் இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியா? பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னா? வேண்டாம் வேண்டாம்ப்பா, ஏதாவது சொல்லிடாத. அப்ப நீ சொல்லு. என்ன சொல்ல? என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன பிரச்சனை? இல்ல, அந்த ஜோசியக்காரமா இருக்காங்கல்ல, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க?
இது தங்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொடுத்த காசை கூட ஏன் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க? இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்ன கார்த்திக் இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இது உனக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா தோணல? தோணலையே. ஏன்? ஏன்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. எப்படி சொல்ற? நம்ம வேணா நாளைக்கு போய் அந்த லேடிய பார்த்து என்ன பிரச்சனை, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேப்போமா? இது நல்ல ஐடியா, போலாமே. இதுதான் அவங்களுக்கு வேணும். இப்படி எல்லாம் குழப்பிக்கிட்டு உடனே மறுநாள் அவங்கள போய் பார்த்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு அவங்கள கேட்ட உடனே உங்ககிட்ட வாங்காம திருப்பி கொடுத்தாங்க பாரு காசு. அது மாதிரி 10 மடங்கு 5000 or 10000 உங்ககிட்ட இருந்து புடிங்கிப்பாங்க. இதுதான் அவங்களோட வர்க். புரியுதா இல்லையா உனக்கு? இதெல்லாம் பெருசா இருக்காது, இதெல்லாம் அவங்களோட யூஷுவல் டாக்டிக்ஸ்மா. ஓகே, நீ சொல்றது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. கரெக்ட் மாதிரிலாம் இல்ல, கரெக்ட் தான். தூங்கு. ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. வயித்துல பாப்பாவோட முழிச்சிட்டு இருக்க கூடாது கண்ணம்மா. நீ முழிச்சிருந்தா பாப்பாவும் முழிச்சிருக்கும். கரெக்ட் தான், ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. நீ வேணா ஒன்னு பண்ணு, பாப்பாவை தூங்க சொல்லு, நான் தூங்குறேன். என்னால இங்க பெரிய பாப்பாவே தூங்க வைக்க முடியல, இதுல சின்ன பாப்பாவை எங்க தூங்க வைக்க? இதுல ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்குல்ல, அதை கேட்டுக்கிட்டே தூங்கலாம். எனக்குள்ள இருந்து துடிக்கிற ஹார்ட்டை விட எனக்காக துடிக்கிற ஹார்ட் சத்தமே எனக்கு போதும் கார்த்திக். சத்தத்திலேயே தூங்குறேன்.